எனக்கு அன்பானவர்களே, ரெண்டு ராஜாக்கள் 5:20-22 வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு திரும்பி பின்னாடி ஓடி சொல்றான். நாகமன் கேட்கிறான், சுகசெய்தியா? சுகசெய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் இப்ராஹிம் மலதேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். ஒரு தாளந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். கேயாசி எலிசாவுடைய வேலைக்காரன், எலியாவுக்கு கைகளுக்கு தண்ணி வார்த்தவன் எலிசா, அவருக்கு அடுத்த சான் கேயாசி. ஆனா இவர் செஞ்ச காரியம் என்ன? நாகமானுக்கு அடுத்த சுகத்தை கொடுத்துட்டாரு, குஷ்டரோகத்திலிருந்து காணிக்க தர்றேங்கிறாரு. எலிசா, முடியவே முடியாது, உங்களுடைய காணிக்கை நீர் எடுத்து கொண்டு போகும் சொல்லி அனுப்பிட்டார். ஆனா கேயாசிக்கு மனம் படபடன் அடிக்குது. என்ன காணிக்கை வாங்காம விட்டுட்டாரன்ட்டு பின்னாடியே துரத்தி போய், ஆமாம், ஒரு பொய் பேசி ஊரில் வாலிபர்கள் வந்தார்கள் சொல்லி அவன்கிட்ட இருந்து மாற்று வசரம் வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து கூடாரத்தில் வச்சான். இல்லை, பேராசை வந்துருச்சு, இச்சைனால பின்னாடியே ஓடி போய் காணிக்கையை கேட்டு வாங்கினான். வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? நாகமானின் குஷ்டரோகம் கேயாசியை பிடித்தது, அவன் குஷ்டரோகம் இவனை பிடிச்சது, சாபம் தொடர்ந்து பாருங்க, அவன் வியாதி இவனை தொற்றி கொண்டது. காணிக்கைய தேடி போய் வாங்கக்கூடாது, கர்த்தர் தேடி கொடுக்கணும். கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம ஓடி தேடி போய் மனுஷன்கிட்ட போய் வாங்கி கேட்டு வாங்கக்கூடாது. கேயாசி நிமித்தம் பாருங்க, நாகமானின் குஷ்டரோகம் அவனை வந்து பிடித்தது. உன் ஸ்தானம் என்ன போச்சுப்பா? நீ குஷ்டரோகியா பட்டணத்தை விட்டு வெளியில்லப்பா இருக்க. அநேக பேருக்கு காரணம் என்ன தெரியுமா? அநேக ஆவிக்குரிய குஷ்டம். ஏன்? காணிக்கையை கேட்டு கேட்டு கேட்கக்கூடாது, தான் தருவார். பேராசை வரவே கூடாது, அது நமக்கு உண்டாக்கிடும். மாற உப்பு கொடுப்போமா? தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் பேராசை வருகிறது நிமித்தம் கேயாசி குஷ்டரோகியாய் மாறிப்போனான், அவன் ஸ்தானமே போச்சேப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மாற அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்குற நன்மைகளை தேடி வரும், நாங்கள் தேடி ஓடக்கூடாதுப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையை தவிர, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தவிர, உலக ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் ஓடிவிடாதபடி எங்களை மாற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமென், ஆமென்.